இன்னைக்கு வந்து நம்ம மேல் பிறை கோடு வந்து போட போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கீழ்பிறை கோடோட கண்டினியூஷன் தான், சரிங்களா? தமிழ் வந்து நம்மளுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் வீடியோஸ், அதோட கண்டினியூஷன் இது, ஓகேங்களா? வாங்க, இப்ப வந்து ஏரோ மார்க் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து முடியுது. இதான் வந்து நம்மளுக்கு மேல் பிறை கோடு, சரிங்களா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு டூ லைன்ஸில் வந்து டச் பண்ணணும். அந்த ப்ளூ லைன் மட்டும்தான் டச் ஆகிற மாதிரி இருக்குது, தொடுற மாதிரி இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த டச் ஆகிற மாதிரி அதுக்குள்ளேயே வர மாதிரி நம்ம எழுத சொல்லி கொடுக்கணும், சரிங்களா? சொல்லிட்டோம்னா அவங்களே போட்டுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எழுத்துலாம் வந்து எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்ட எழுத்தே வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுழியோடு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? அதனால் வந்து குழந்தைங்க தமிழ் எழுத்துக்களை வந்து எழுத கஷ்டப்பட்டாலும் பை ப்ராக்டிஸ் வந்து அவங்கள எழுத வச்சிடலாம். நீங்களும் வந்து இந்த மாதிரி நல்லா வளைவு கோடுகளை வந்து பயன்படுத்தி எழுதின பிறகு நீங்கள் வந்து இந்த அ ஆ இ தமிழ் எழுத்துக்களை வந்து எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷு, அப்புறம் கேபிட்டல் லெட்டர்ஸும், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏபிசிடி 1 2 3 இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கர்வ்லாம் வந்து போட ஆரம்பித்த பிறகு நீங்கள் தமிழும் வந்து பேரலாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா? அட்லீஸ்ட் வந்து ஒரு எழுத்தாச்சும் எழுதிட்டோம், ஆந்திர லெட்டர் வந்து எழுதிட்டோன்ற மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து போஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, எப்படி என்ன பண்ணாங்க உங்கள் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம மேல் பிறைக்கோடு, மேல் பிறைக்கோடோட கண்டினியூஷன் வந்து கீழ்பிறைக்கோடு, சாரி மேல் பிறைக்கோடு வந்து நம்ம இன்றைக்கி முடிக்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம கீழ்பிறைக்கோடு வந்து போட்டுட்டோம், இன்றைக்கி வந்து மேல் பிறைக்கோடு வந்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் என்ன வந்து வீடியோ இருக்குதுன்னு உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா.